Amen. Welcome, everyone. Amen. Hallelujah. Okay. Today is the beginning of the day that we are going to talk about the powerful Holy Spirit. We know about the Holy Spirit. We know everything about Him. We know. You know, we know why He has been sent to us. நம்மளுக்கும் தெரியும் யா ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்பட்டிருக்கா ஆவியானவர் யா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. வி நோ எவ்ரி திங், எஸ், பட் டுடே நம்ம தெரிஞ்சதை எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு அவர் யார், ஹவ் ஹி வாஸ் சென்ட், ஹூ சென்ட் ஹீம், அண்ட் அவர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஜெனசிஸ்ல இருந்து நியூ டெஸ்ட்மெண்ட் வரைக்கும். ஸோ ஐம் கோயிங் டு ஷேர் ஃப்ரம் ஜான் சாப்டர் 15 வர்ஸ் 26. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஜான் 15 வர்ஸ் 26. லெட் அஸ் டாக் அபவுட் ஹிம் அண்ட் தென் யூ கோ பேக் டு ஜெனசிஸ் த பிகினிங். ஓகே, ஐ வில் ரீட் ஜான் 15 வர்ஸ் 26. திஸ் வாட் ஜீசஸ் வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட். But when the helper, Yesu solraru, but when the helper, there's another name, couple of names he's introducing. I'm reading from the Amplified Bible. But when the helper, who is known as the comforter, advocate, intercessor. Can you see, he's a comforter. He's called the helper first, comforter, advocate, intercessor, counselor, strengthener, stand by. So many names we have read. ஆனால் இங்கே பாருங்க, ஸ்டாண்ட் பாயின்னு பாருங்களேன். எந்த நேரத்துக்கும் எந்த இடத்துலையும் எப்படி இருந்தாலும் என்ன மாதிரி இருந்தாலும் ஆன் த ஸ்பாட் ரெடி கெட் செட் கோ அப்படின்னு இருக்கிற ஆவியனோட தான் ஸ்டாண்ட் பாய். Whenever we need him, whenever we are crying, whenever we are calling out, whenever we say, Lord, help me, He is on the standby because He knows we are going to ask. That's standby. That means, நம்ம உள்ளுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், we are struggling, we need help, அப்படின்னு நம்ம ரெடியாக இருக்கிறதுக்கு முந்தையே அவர் ரெடியாக இருக்காரு. அதான் ஸ்டாண்ட்பாய். ஓகே, ஸோ ஒரே ஒரு தடவை ஆண்டவரே கூப்பிட்டோடனே உடனே அவரை ஆரம்பிச்சிடுவார் அவரோட வேலையை. அதுதான் ஹோலி ஸ்பிரிட், அவர் தான் ஹோலி ஸ்பிரிட். தட்ஸ் வாய் ஹி சே ஸ்டாண்ட் பை ரெடி. ஓகே, நேச்சுரலியாக நம்மளுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் என்ன பொசிஷனில் நம்ம இருந்தாலும் வி ஆர் ஆன் அ ஸ்டாண்ட் பை. ஆமென். தட்ஸ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஹூ ஸ்ட்ரெங்தன் அஸ் வென் வி ஆர் ரெடி. இட் இஸ் ஸ்டில் அவர் சாய்ஸ், நம்ம ரெடியாக இருக்குமா. ஸோ ஐ கண்டினியூ. பட் வென் த ஹெல்பர் கம்ஸ், ஹூம் ஐ வில் சென்ட் டு யூ ஃப்ரம் த ஃபாதர், தட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். உண்மையுள்ளவர் ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் ஹூ கம்ஸ் ஃப்ரம் த ஃபாதர், ஹீ வில் டெஸ்டிஃபை. டெஸ்டிஃபைனா ஹி வில் கிவ் எவிடன்ஸ். அப்படின்னா டெஸ்டிஃபை என்ன அர்த்தம்னா, அவர் எவிடன்ஸ் கொடுப்பார், ப்ரூஃப் கொடுப்பார். 2000 இயர்ஸ் அகோ கிரைஸ்ட் டைட் and he was resurrected, he went to heaven. இந்த கதை, இந்த உண்மை, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதை நம்ம கண்ணால் பார்த்துருக்குமா, இயேசுவை கண்ணால் ரெசராக்டட் பண்ணதை பார்த்துருக்குமா, இல்லை க்ரூசிஃபைட் பண்ணதை பார்த்துருக்குமா? வி ஹேவ் நாட். பட் த ஸ்ட்ரெங்தனர், த கவுன்சிலர், த கம்ஃபர்டர், இவர் நம்மக்குள்ளே கொடுக்கப்பட்டனால இவர் நம்மளுக்குள்ளார ஃபேத்தை எழுப்பி ஸ்பிரிச்சுவல் கண்கள் மூலியமாக காட்டுறாரு. How Christ was crucified and how Christ was resurrected. So that is the work of the Holy Spirit. Because நம்மளோட faith always and every time ஏறிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு கிராஃப் இறங்கும், ஃப்ளக்சுவேட் பண்ணோம், அப்புறம் ஏறும், அப்புறம் ஃப்ளக்சுவேட் பண்ணோம். இது நம்மளோட ஃபெய்த், இது நார்மல். நம்மளோட ஃபெய்த் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. Right? Because every situation, every challenges inga varumbodhu faith mela yerum irangum. But adhe samayathula adu completely irangada padike nammaloada choice Holy Spirit hold on pannona, he is the one who will be the standby.
to testify. It's okay. It's all right. It's okay. Hold on. Let's go. It's okay. Never mind. Hold on. It's all right. Let's move. Let's go. Then he will comfort us. He will assure us. So that's how the work of the Holy Spirit is. How are we going to recognize him today? Now, the Spirit of truth who comes from the Father, he will testify and bear witness about me, about Jesus. But you will testify also and be my witnesses, because you have been with me from the beginning. This is not only for the disciples. This is also for us. Because Jesus is the Word, and he was in the beginning, from the beginning. And we, namba ellame, aandroda plan la irukrom, aandroda plan la irundom, we are all in God's plan from the beginning itself. So in the beginning itself, we are all in God's plan. Because we're in God's plan, that's why Jesus, when he said this to the disciples, it is also speaking to us. From the beginning, in the beginning, we are all the seeds. We are all the seeds of God, the children of God. In the beginning itself, God knows how many millions of people, how many billions of people will be on earth. He knows that. And all those are the seeds. So we have been and still are from the beginning itself. So that's why the Holy Spirit is here to testify and bear witness, to remind us. Because in the mind, every time, it likes to be independent. Mind is independent. Loves to be independent. So in the mind, spirit we need our Holy Spirit's help. We can do in our own. We can do it in our own. We can move in our own. And our glory is our own. Other difference. Alright? Number Sondamaga move panona, definitely pride will enter. But when we move in the power of the standby, the Holy Spirit, who bears witness, then the glory goes to him. So when the glory goes to him, then God himself will honor us back, because we honor the Spirit of the truth in Jesus' name. Alright? Now, let's go back to Genesis chapter 1. Okay, Genesis chapter 1, let me read. In the beginning, God, Elohim, created the heavens and the earth. The earth was formless and void, or a waste. Paranga, earth on the waste. In the beginning, earth was a waste in Portugal. Waste na ur projaname illaya. That means earth was a waste, void, empty. Peron illa, pogalam illa, alagam illa, eduvum illa. Adhu dhaan ulagam in the beginning. Now, okay, formless and void, or a waste and emptiness, and darkness was upon the face of the deep. The Spirit of God was moving. In another word, hovering over the face of the waters. Marbudiyana solran, earth was a waste. Sariyana waste. Oru edathukku namba ponona, andha edam empty a irukku, mannu kaanju poi kadukku, endha plan, endha poochidi maram cheri eduvum illa. Okay? Adu appadi empty a irukku, neenga land paakumbodhu theriyum, andha land la eduvum valaradhu. It's a dry, dry desert. ஒரு டெசர்ட்டை பார்க்கும்போதே நம்மளுக்கு எப்படி வாழ போகிறோன்னு இருக்கும். ஆனால் ஒரு எம்டி, யூஸ்லெஸ், வேஸ்டட் ஏர்த்தாக இருந்ததை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? எப்படி? Now, this is the uniqueness of the Creator. Let's see how the Creator works through the Spirit of God. Human beings, நம்ம நினைக்கலாம் நம்ம ஒரு வேஸ்ட்டு. அந்த நியூ இயருக்கு ஷேர் பண்ணும்போது இலைஜா, பட் இலைஜா அவர் அவர் அந்த பெரிய ஆண்டவர் அவர் பயன்படுத்தி, வல்லமையாக பயன்படுத்தி அவ்வளோ கலை செஞ்சுட்டு கடைசியில் ஒரே ஒரு மெசேஜரை அனுப்பி பயம் முறுத்தினோடனே இலைஜா ஓடி போய், ஜெசிபேத்துலேருந்து ஓடி போய் அவர் என்ன சொன்னார்? நான் ஒரு வேஸ்ட்டு.
எங்க அப்பா தாத்தா பாட்ட நான் ஒரு வேஸ்ட். ஆமா இல்லையா அண்ணா? நீங்க நீ எடுத்துருங்க ஆண்டவரே, நான் ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? சாப்பாடு கொடுத்தாரு. ஆமா, நீ ஒரு வேஸ்ட் தான், பயந்து முடியாதிருக்கேன்னு சொல்லல, சாப்பாடு கொடுத்துருக்காரு. அதுதான் பிதா, தேவகுமாரன், பரிசுத்த ஆவியானவர். So now the earth is a waste. This is the creator's hand. When we look up to God and we feel that, when we don't look up to God yet because we feel desperate, loneliness, despair, இதெல்லாம் இருக்குல்ல, கவலைங்க மட்டும் இல்லை, நான் ஒரு லூசரா, நான் ஒரு வேஸ்ட் ஐயா, நான் செய்கிற காரியம் எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கு, நான் என்ன பண்ணினாலும் வேஸ்ட்டாக தான் இருக்கு, ஏன் சக்ஸஸ் கிடைக்க மாட்டேது, ஏன் எவ்ரி டைம் ஐ வில் கோ த்ரூ த சேலஞ்சஸ், ஐ ப்ரே ஐ கோ த்ரூ த சேலஞ்சஸ், ஐ ப்ரே ஐ கோ த்ரூ த சேலஞ்சஸ், இது எல்லாமே நம்ம திங்க் பண்ணுறோம். பட் இந்த பிகினிங் ஆஃப் ஜெனசிஸில் போட்டிருக்கு, வேஸ்ட்டாக இருக்கிற ஏர்த்தே அழகாக செய்த ஆண்டவர். ஸோ இதே செய்கிற இந்த கரங்கள் நம்மளோட லைஃப்பை என்ன மாதிரி வேஸ்ட்டுன்னு நம்ம திங்க் பண்ணுறோம், ஆண்டவர் திங்க் பண்ண மாட்டாரு. காட் வில் நாட் திங்க் லைக் தட் பிகாஸ் இஸ் த கிரியேட்டர், இஸ் த ஃபாதர். ஹி வில் நெவர் கால் அஸ் அ வேஸ்ட், ஹி வில் நெவர் கால் அஸ் அ லூசர், ஹி வில் நெவர் கால் அஸ் அ ஃபெயிலியர். காட் வில் நெவர் கால், இல்லாட்டி ஏர்த்தே இது ஒரு வேஸ்ட்னு சொல்லி அவர் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாரு, நம்மளும் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ ஒரு வேஸ்டான ஏர்த்தே அவர் அழகாக கிரியேட் பண்ணதை காட்டுறாருன்னா, தென் நம்மளை எப்படி சிச்சுவேஷன் இருந்தாலும், when we say Lord help me, the standby Holy Spirit is ready to recreate us, ready to beautify us, ready to build us, ready to renovate us, ready to revive us and transform us into the likeness of Jesus Christ, because the Holy Spirit bears witness and he testify and he says you are the sons and daughters of God. Amen. All right, let me read this. The Spirit of God, I continue, the Spirit of God was moving, hovering over the face of the waters, and God said, let there be light. Can you see Genesis or the introduction? யாரு பாருங்க ஆரம்பமே, ஜெனசிஸோட இன்ட்ரடக்ஷனோட ஆல்பமே த ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹோலி ஸ்பிரிட். ஜெனசிஸ் இன்ட்ரடியூஸ் த ஹோலி ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட், யூ நோ, பிகாஸ் கிளியரா இங்க இருக்கு, எஸ் தி பிகினிங் காட் கிரியேட்டட், தே ஆர் டெல்லிங் ஜெனசிஸ் எழுதிருக்கு, காட் கிரியேட்டட் தி அர்த் தட் இஸ் ஃபார்ம்லெஸ். காட் ஹிம்செல்ஃப் இன்ட்ரடியூசஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் டு த வேர்ல்ட் இன் த புக் ஆஃப் ஜெனசிஸ். த ஸ்பிரிட் ஆஃப் காட் வாஸ் மூவிங் over the face of the waters. Amen. That's the power of the comforter, the helper, the standby. Now the standby is ready to create the earth with the Father. And I also will reveal another person. The Spirit of God was moving, hovering over the face of the waters, and God said, let there be light, and the Spirit of God revealed the light, and amen, there was light. Amen. Can you see? That is the work of the Holy Spirit. So he was hovering over the earth, and when God introduced the Holy Spirit to the world, he is saying that he is the Spirit of God, and he is also God himself. He's not number three, not number two, but he is one in one. Amen. The Spirit of God is one in one. That is why in the book of Genesis, the Spirit of God was introduced in the beginning itself. Amen. And so when God said, let there be light, and the standby bear testimony and reveal and show the world, there is light. The Son of God, the Word. That is what written here. Okay, now let's look at Hebrews chapter 11 verse 3. Can someone read Hebrews 11 verse 3?
ஓகே அவர் மை பை ஃபேத் பை ஃபேத் ஆ விசுவாசம் பை ஃபேத் வித் அன் இன்னரண்ட் ட்ரஸ்ட் அண்ட் என்ட்யூரிங் கான்ஃபிடென்ஸ் இன் த பவர் விஸ்டம் அண்ட் குட்னஸ் ஆஃப் காட் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் த வேர்ல்ட் வர் ஃப்ரேம்ட் அண்ட் கிரியேட்டட் இன் ஆர்டர் and equipped for their intended purpose by the word of God. So the Holy Spirit revealed the Son of God during the beginning in the book of Genesis. The Holy Spirit already revealed that the Son of God existed during the creation with the Father. Now, and equipped for their intended purpose by the word of God, so that what is seen was not made out of things which are visible. Amen? Now, this is what the Holy Spirit does. He works hand in hand with the Father and the Son. Okay? Now, let's go back to 1 Kings 19. Let's go back to 1 Kings 19. Wow. 1 Kings 19. Okay. Now I'm going to read about Elijah just once again, because on that day when the Lord gave the title, the revealing of the third day prophetic generation is interrelated with today's topic. The Holy Spirit, the Pentecost revivalist, the revivalist who reveals. Amen? All right. Now, let me read this. Elijah had forever. Then he came to a cave and spent the night in it. And behold, the word of the Lord came to him. And he said to him, "What are you doing here, Elijah?" Now, Elijah said, "I've been very zealous for the Lord God of hosts, proclaiming what is rightfully and uniquely His. For the sons of Israel have abandoned your covenant, torn down your altars, and killed your prophets with the sword. And I, only I am left, and they seek to take away my life." Now, let's see what Jesus told him. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம படிப்போம் மறுபடியும். Let's recall back this verse once again. So he said, யாரு? The word of God, the Son of God, told Elijah. So he said, "Go out and stand on the mountain before the Lord." அவ்வளோதான். That's all. இவ்வளவோ எலைஜா சொல்லி உங்களோட ப்ரொஃபட சாவடிச்சாங்க, ஆல்டர் இதை அட்டாக்ஸ் பண்ணாங்க, எல்லாமே செஞ்சுட்டு இப்போ என்னைய நான் உண்டியா இருக்கேன், என்னைய துரத்தி சாவடிக்க பார்க்குறாங்களே அப்படின்னு இவ்வளோ கதை சொல்லி எலைஜா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? Go out and stand on the mountain before the Lord. எப்படி இருக்கு கேட்க? ஐ மீன், யூ நோ, இப்படி தான் இருக்குது. சில டைமில் நம்ம திங்க் பண்ணுவோம், நம்ம கோத்திரப்பட்ட சுச்சுவேஷனுக்கில் அழை போல வருதுல்ல, அது ஹெல்த் சம்மந்தப்பட்டதான் இருக்கலாம், அது நம்மளோட வேலையும் பிஸ்னஸோ சேலஞ்சஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் எதுவும் இருக்கலாம். ஸோ நம்ம கோத்திரம் பண்ணும்போது சடனி யூ ஃபீல் தட் யூ ஆர் அலோன், யூ நோ, யூ ஃபீல் த காட் இஸ் நாட் ஆன்சரிங். என்னடா God, why are you silent? God is silent. Na evlovo kothru panikittu irukken ana evlovo senjada maranthiruvom, right? Evlovo senjada nama maranthiruvom, evlovo senji vandhukitta nama testing kuduthu kadasila oru katta varam paranga bayangaramana poyal adu adu appadi nama saakkira nalamla irukkumbodhu andavare, God is silent. Why God is silent? What is happening? அதே போல தான் எலைஜா, God is silent. இவ்வளோ கதை எடுத்து கொட்டி ஏசிக்கிட்ட the word of God, Son of God கிட்ட சொல்கிறாரு. அந்த ஆண்டவர் தான் சொல்கிறாருன்னா, go out and stand on the mountain. ஓகே, என்ன நடந்திருக்கோம்? எலைஜா did not say a word. He obeyed because he still knows God will speak. Amen? Now, so he said, "Go out and stand on the mountain before the Lord. And behold,
the Lord was passing by. நல்லா கேளுங்க. Let's listen to this. And behold, the Lord was passing by, and a great and powerful wind was tearing out the mountains and breaking the rocks in pieces before the Lord. Before who? Before the Lord. Because the Lord was passing by. But the Lord was not in the wind. Okay, I read this. Okay. Holy Spirit, come Lord. So he said, go out and stand on the mountain before the Lord. Finish. இந்த மாதிரி ஆண்டு நம்ம பேசுவாரு. கத்தி கதறி நம்ம எல்லாம் பண்ணுவோம் சொல்லுவாரு. இட்ஸ் ஓகே லார்ட், இட்ஸ் ஓகே. அவ்வளோதான் வார்த்தை. கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் ஆண்டுகிட்டே, கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். அவர் நம்ம நீட்டாக கதை பேசவே மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் அது வேஸ்ட் ஆயிரும். இவனும் இட் வில் பி வேஸ்டர். ஸோ கொஞ்சமாக கொடுப்பார் வார்த்தையை. அந்த கொஞ்சம் வார்த்தையை நம்மளுக்கு I heard a small still voice. Okay? Read. And behold, the Lord was passing by, and a great and powerful wind was tearing out the mountains and breaking the rocks in pieces before the Lord. But the Lord was not in the wind. How come? Read another, the next. And after the wind was an earthquake. But the Lord was not in that earthquake also. அப்போ எப்படி இந்த earthquake வந்துச்சு? எப்படி ஆணிச்சு ஆண்டவர் இல்லையே சடன்னு எப்படி earthquake வரும்? ஆல்ரைட், படிப்போம். ஆஃப்டர் தி earthquake there was a fire. எலைஜா நெருப்பு கூப்பிட்டார்ல, நெருப்பு வந்துச்சுல, ரைட், ட்ரென்ச் அப்படியே லீக் பண்ணிச்சுல இந்த நெருப்பு. இங்கே என்ன நடக்குது பார்ப்போம். ஆஃப்டர் தி earthquake there was fire, but the Lord was not in the fire. என்னத்தான் நடக்குதுன்னு தெரியல. The Lord passed by, wind பயங்கரமாக வந்துச்சு, உடச்சிச்சு, பிச்சிச்சு, கல் சுக்குநூறாக போனிச்சு. ஆண்டவர் அங்கேயா? அப்போ யார் தான் செஞ்சிருப்பா? ஓகே, ஆஃப்டர் தி earthquake there was fire, but the Lord was not in the fire. And after the fire, the sound of a gentle blowing. ஓகே, இது வரைக்கும் ராஜா ஒன்றுமே செய்யலை. அவர் ஆண்டவர் சொன்னார், போய் ஸ்டாண்டே சொன்னார், அங்கே போனார். இது எல்லாமே நடக்குது. எலைஜா அமைதியாக இருந்திருக்காரு. When Elijah heard the sound, what sound? A gentle blowing sound. When Elijah heard the sound, he wrapped his face in his mantle and went out and stood at the entrance of the cave. Can you see this? This is the work of the Holy Spirit. Amen. In the beginning, you can look at Genesis. 1 Kings 19, you can look at Father, Son, and the Holy Spirit. How do they complement each other? How do they one in one work? How do they work teamwork? How do they work each other honor? How do they gunapaduthuraanga? Can you see or not? This is the unity and unison of the Trinity. Oneness. Oneness. They complement on each other. The Son says, my Father is greater. And the Father says, I'm pleased with my Son. And the Son says, the Holy Spirit, the Spirit of truth, the Spirit of God. Anyone speak any blasphemy against the Spirit of God, there is no forgiveness. Can you see or not? So this is how they complement. அவங்க எடுத்து காட்டிட்டாங்க நம்ம கிட்ட. It has been revealed in Genesis. It has been revealed in 1 Kings chapter 19 and many more. How Father, Son, the Holy Spirit complement each other. Now, how are we complementing each other in our everyday life with our partners, our husbands, our wife, you know, husbands and wives, children, siblings, varuvuga, relatives, friends, how are we complimenting on each other? That's why we need the Holy Spirit. Can you see the work of the Father, Son, and the Holy Spirit? Enga neram sari introduction kudukranga. Introduction and honoring nadakkudhu. Are we honoring
our friends, our partners? Are we honoring the people in the church? Are we honoring the ministers? Are we honoring the pastors, the families? Are we honoring our leaders? Are we honoring one another? Are we complimenting one another? Look at the beautiful relationship of the Father, Son, and the Holy Spirit. This is the relationship God was talking about, and that's why God said, when a man and a woman, when they are married, when they come together as husband and wife, the man shall leave the father and mother and become united together with the wife in one flesh, and both of them become one flesh. So that means you complement each other, you honor each other, you respect each other. This is what the Holy Spirit will reveal. He will testify of the Genesis, the beginning. He will testify what the Son did. He will testify what the Father did. He will testify what the Holy Spirit did. He will continuously testify. Now, I read again, and I will take you to another chapter. And behold, the Lord was passing by, and a great and powerful wind was tearing out the mountains and breaking the rocks in pieces before the Lord. But the Lord was not in the wind. And after the wind, there was an earthquake, but the Lord was not in the earthquake. After the earthquake, there was fire, but the Lord was not in the fire. And after the fire, the sound of a gentle blowing. The Holy Spirit is now complimenting and bringing honor. And now He is bringing the Father's voice, the Father's sound, the Father's glory for Elijah to meet. This is the Holy Spirit. He is bringing, He is sounding the wind, the earthquake, the fire, and He's revealing the Father to Elijah. And Elijah knew, and so he took his mantle and he wrapped his face, because the glory and the glorious of the Father is now coming in front of him, and he cannot see because it's too glorious. This is what the Holy Spirit did. This is what the Holy Spirit is promising to do to us now in this era. Are we ready? Are we ready to see the work of the Holy Spirit now? He did. Elijah saw. Are we ready to see? Let's look at Acts chapter 2. Okay. All right. When the day of Pentecost had come, they were all together in one place. This is what the Holy Spirit do. When we are ready, when our hearts are ready to meet God, He brings the Comforter, brings everyone together. Amen. That's what happened in the book of Genesis, and that's what happened in 1 Kings chapter 19. The Holy Spirit prepared Elijah. And then when he was prepared on that 40 days and 40 nights of journey, and in that journey, Elijah was getting prepared to meet God. Okay? The Holy Spirit will help us, the helper, when we are ready to meet God. And in that process, when we are ready to meet God, there will be a lot of hassle and struggle within ourselves, because nammalo character struggle panna, because Elijah kan adu irundichi, frustration, right, despair, angry, hatred kuda irundichi, enna nadakkudhe, yaan inda israel janangal ipdi irukkeenga, ivlo magimai paathukittu ipdi irukkeengla, chi appdinu Elijah kandichi. இது எல்லாம் இருக்கும்போது, இந்த மாதிரி பெயின் ஸ்ட்ரகிள் இருக்கும்போது, ஹவு கேன் ஹி மீட் காட், கேன் ஹி மீட் காட், நம்ம ஆத்திரத்தோடு ஆங்காத்தோடு வெறித்தனத்தோடு எல்லாமே இருக்கும்போது நம்ம ஆண்டு கூட கம்யூனிகேட் பண்ண முடியுமா? கேன் வி கம்யூனிகேட் வித் காட்? திங்க் அபவுட் இட். தட்ஸ் வை வென் ஹி வாஸ் ஸ்ட்ரகிளிங் அண்ட் ஆங்கிரி,
அப்போ ரேச்சோட இருக்கும்போது பயத்தோட இருக்கும்போது அவர் ஆண்டவரே நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தாரு. ஓகே, பிகாஸ் காட் நோஸ் ஹி ஹேஸ் டு கூல் டவுன். ஸோ வென் வி ஆர் காம், வென் வி ஆர் ரெடி டு ஃபேஸ் காட், காட் வில் டெல் அஸ் வாட் டு டூ. ஸோ த ப்ரொசஸ் ஆஃப் தட் 40 டேஸ் அண்ட் 40 நைட்ஸ் வாஸ் அ ப்ரொசஸ் ஆஃப் ஹிஸ் ஜேர்னி walking to meet God. In that process, every struggle, every pain, every anger, everything that he had, apre one by one, one by one, one by one, the Lord was helping him to uproot. Because by the time he reached the cave, by the time the word of God came to meet him, he was ready to talk calmly with God. Not with rage, not with anger, but he was just opening up to the Lord his pain. Amen. So now let's look at the day of Pentecost. When the day of Pentecost had come, they were all together in one place, and suddenly a sound came from heaven like a rushing violent wind. Can you see Ezekiel? Elijah. Elijah was ready to meet God. There was a great wind blowing. The Lord was passing by. The wind was blowing, but God was not there. Now, and suddenly a sound from heaven like a rushing violent wind, and it filled the whole house where they were sitting. There appeared to them tongues resembling fire. Wind, fire, which were being distributed, and they rested on each one of them, and they were all filled, that is diffused throughout their being, fully aga parisutha aaviyalar irangumbodhu eppadi irukum thirumanga sila per aaduvaanga sila per appadi neruppu anal pidikira maari irukum oru neruppoda anal kitta நம்ம நிற்கும் போது அந்த அனல் அப்படி சூடாக இருக்கும். இது பரிசுத்த ஆவியானோட நெருப்பு அப்படி இறங்கும் போது யாருனாலும் நிற்க முடியாது. தட் இஸ் த பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அண்ட் தே வர் ஆல் ஃபில் வித் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் பிகேன் டு ஸ்பீக் இன் அதர் டங்ஸ். த சவுண்ட் ஆஃப் த டங் was given to each one that gathered there. I will share the second part next week. But let's look at this. When the day of Pentecost had come, Pentecost now is the Hebrew word Savot solvanga. Now in the feast before Acts chapter 2, Acts chapter 1, when Jesus was crucified and he was resurrected, he came and met the disciples. And on the length of the period where he spent the time with the disciples was 40 days. About 40 days. Right after the 40 days, when Jesus was taken up, the day of Pentecost took place. Now, Moses went up to meet God. And he was with God 40 days and 40 nights. When he came down, he has to wear the veil because the people could not see the glory of God. Elijah ate a cake and drank the water and walked 40 days and 40 nights to meet God the Father. And he was given the privilege to meet the Holy Spirit. He was given the privilege to meet Jesus Christ, and then the glorious of the Father, he was given the privilege to meet. Now, after 40 days, the day of Pentecost, when the people gathered together, that's when the sound of that violent gushing wind and the tongue of fire, and then the miracle, the signs, the wonders took place. Now in this era, in this time,
in this season, we must prepare ourselves. We must prepare our mind. We must be ready to seek God and ask God, what is God speaking to us? Is God asking us to seek Him further, deeper? 40 days, 40 nights? I'm not talking about fasting alone. 40 days and 40 nights. What is God speaking to us? What is going to take place if we allow the Holy Spirit to move in His power? When Moses went up 40 days, 40 nights, he met God. Elijah walked 40 days, 40 nights, he met God. Jesus went into the wilderness 40 days and 40 nights, and he came out. He was tempted. He stood, and then his ministry took off in power. Amen. Of the Holy Spirit. Amen. The day of Pentecost, all the disciples and all the believers gathered together in the upper room. Amen? Amen. And they were waiting for the promised helper, the comforter, the testifier. Okay? Amen. And as Jesus promised, he sent the helper. Amen. Like a wind. Amen. Like a fire. Amen. We must be ready in this season to see that revival once again. Amen. Because it's going to sweep the nation when we are ready. Amen. So if every people, every individual, every churches are ready, yes, they will see the revival. Amen. They will see how the Holy Spirit is going to move, because now is the time of the Holy Spirit. Amen. Now is the time of the movement of the Holy Spirit. Amen. What happened in the 1905, 1904, 1905, 1906, that kind of revival that happened, that shook the world. God is ready to do the same and much more than that by the power of the Holy Spirit in this generation. Amen. So we must be ready to hear what the Spirit of God is speaking to us. Amen. In this process of hearing, we are sure to go through a lot of challenges, a lot of pain, and our characters, our attitudes, yes, there will be warasal. Okay? Warasal nadakkum. Characters in nadakkum. Attitude inga. Nammaloada thinking. Idu ellame maarunum. In the process of that, the Holy Spirit is going to help us. That is how when Elijah was walking 40 days and 40 nights, that is what the Holy Spirit was doing unto him. He was strengthening him. In that process of 40 days and 40 nights, he was alone. Elijah was without anyone, no servant. He left his servant and he came alone. He ran alone. He was walking alone. But actually, God was walking with him. And in that process, whatever word that he said, better for me to die, God. He did not repeat that when he faced Jesus. He didn't say, I'm alone, they're trying to kill me. You better take me, Jesus. Elijah did not say he want to die. When he heard the sound, the powerful violent wind and the earthquake and all the rocks are being broken into pieces, he didn't say, God, let me die. When the sound of the Father came to him, when the Father questioned him, he didn't say he want to die. Because of that 40 days and the 40 nights he was walking, his character was being formed. Amen. Can you see that? Amen. So, when we are going to meet God face to face, because God is ready to show us his glory, our the time, the process of meeting him, we will go through pain,
You will go through anger, you will go through frustration, all this one by one. The comforter will start to comfort us. It's okay. It's all right to be angry. It's okay. Never mind. Come out. It's okay. It's all right to be frustrated. Never mind. You don't have faith. It's okay. I will help you. Amen. For I am the comforter and the helper. Amen. So the process that Elijah went through is the same process we all are going through. So in the time of we're going to meet God, the Holy Spirit will help us, enable us, all right, to deal with this character, to deal with these thoughts, to deal with depression, to deal with anger despite everything, to deal with everything. The Holy Spirit will help us to deal with it. So once we are seeking God and we are ready to see Him, and in that process when we pray, when we give our time to God and say, God, help me, then you see, we are ready to meet God. And when we are ready to meet God, we will forget that we want to die. We will forget every other thing. We will forget every challenges, every pain, everything that we have gone through, we will forget, because we are seeing the glory of God. Amen. That is what the Holy Spirit will do. Amen. Now, today, everyone who are here, I'm encouraging you to take these 40 days and 40 nights of what God is speaking to you. It will look, 40 days and 40 nights, so long. Okay? Why not 3 days? Why not 24 hours? We can have instant, but the instant won't last long. Because when the instant is there, the character cannot be formed in an instant. Character is a journey. Our character, our attitude, this formation is a journey. That's why Elijah went on a journey. All right? That's why Moses went on a journey. That's why Jesus went on a journey to the wilderness. Even Jesus needed that. So what God, the Holy Spirit is revealing is, even Jesus, who is the Son of God, who came down to earth, all right, even He is also 100% human, and He's showing to us that Jesus, a human, also go through that. So we cannot say, oh, He's the Son of God, that's why God empowered Him. Then Elijah also empowered Him. This is the proof. Elijah is 100% man, and 100% man too. But how did God empower him? Because when he met the word, he didn't say he want to die. Yes. All clear. Yes. But still the pain is there, right? But the dying was not there. Amen. Because the mission need to be continued. Amen. So if God has called you, He will fulfill that mission. Amen. No matter what you will say or what you want to say, the Holy Spirit will testify to you and say, eat and be strengthened. Amen. That's what the Holy Spirit will say. Amen. 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 Come, let's rise up in prayer. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Holy Spirit of God. Holy Spirit of God. Thank you, Jesus. Thank you, Father. Wonderful Jesus, we thank you, Lord, for this precious, precious Holy Spirit who's revealing to us one after another. And today, Father, you're revealing to us the beginning of the Holy Spirit's work, the introduction of the Holy Spirit by the Father, and the revealing of the Son by the Holy Spirit. Father, we thank you today that you have introduced once again and revealed to us once again the Spirit of truth, the Spirit of God, that you are one in Jesus' name, that the Father, Son, and the Holy Spirit are one in Jesus' name. We thank you, Lord, and we are believing, Father, that the coming days, much more deeper, that you're going to reveal and you're going to show, and you're going to shake this place with your mighty wings,
You're going to shake this place with your mighty earthquake. You're going to shake this place with your fire in Jesus' name. Because we are waiting for this Pentecost revivalist to begin his powerful work in Jesus' name. We are waiting for this powerful Holy Spirit to begin, because there's going to be miracles, signs and wonders erupting in Jesus' name. Erupting just like the wind gushing out. Erupting just like the earthquake sound. Erupting like the fire in Jesus' name. Holy Spirit of God, we are declaring that over everyone who are hearing this message today, even in their places they are seated, Lord, let the eruption of the fire begin. Let the eruption of that revival begin within them inside. And those who are hearing, Father God, I'm declaring healing in Jesus' name. I'm declaring healing over their health in Jesus' name. Declaring, Father God, healing over their relationship, healing in their workplace, healing in their businesses, healing, God, in their land, healing in their houses in Jesus' name, healing and healing and healing and restoration in Jesus' name. Holy Spirit of God, take over, Father. Take over, Father God. Build them, Lord. Build them in Jesus' name. Comfort them, oh Lord. Comfort them, Holy Spirit. Comfort them, Holy Spirit. Comfort them, Holy Spirit. As they are hearing, Lord, Lord, comfort them in the name of Jesus Christ. Lord, let them know that this is not the time to die. This is not the time to give up on their lives. This is not the time to die, because God has not finished his mission, Lord. Holy Spirit of the living God. Holy Spirit of the living God. Lord, comfort them in Jesus' name. Revive them, Holy Spirit. Revive them. Holy Spirit, we are declaring, we are ready, we are getting ready. Prepare us, prepare us, prepare us for that wind. Prepare us for the sound of that wind. Prepare us for the sound of your coming by. Prepare us for the landing of that fire. In Jesus' name, amen. Prepare us for the manifestation of the miracle signs and wonders that has already begun today. As those who are hearing, it has begun. And let them testify your glory, God. Let them testify your glory, for they are your witness, amen. In Jesus' name. Hallelujah. Holy Spirit of God, amen. Thank you, Father. Bless this day. Bless your children. Bless your people. Bless this land. Bless this nation. Bless your creation. Holy Ghost, bless this creation. From waste to glory, you have created this world. Bless this earth once again through your Son. In Jesus' name, amen. 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 Thank you very much. Pastor Kumar. Thank you, Lord. Thank you, Father. Let's just be ready to take the communion. Let's pass the communion. If those who are watching us online at home, you can also take part in the communion. If you are watching us online at home, you can also take part in the communion. Thank you, Jesus. Thank you. Thank you. If you are taking and keep it in your hands as we're going to partake together, kindly eduthu vechukolom. If you have already received Jesus as your personal Savior, you can partake in this communion. Neengal Yesu Kristu sondha rakshagaraga yetrukondirundal, neengal idile pangedukalam. Let the Lord bring healing and deliverance and blessing upon you. Andavar ungalku muthiramana sugathaiyum vidudhaiyum samadhanathaiyum undu panduvaraga. Let the Lord's great blessing rest upon you. Let the deliverer beseech you. Let the Holy Spirit comfort you. Thank you, Lord. We give you praise, O Lord. Remo shakaba mariondo rubo katara la barianda. Thank you, Jesus. Thank you, Father. We give you all the praise, all the glory, and the honor. Lord, even in this morning, God, we want to be so thankful to you for what you have done for us on the cross. சிலவேளை செய்த அந்த அற்புதமான காரியத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காய் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தீர். You died for us and you rose on the third day, Lord.
And today as we partake of this bread and the cup, we remember the death and the resurrection. We remember the broken body of the Lord Jesus Christ. We remember the blood that was shed for us. ஆண்டவரே, இதை பங்கெடுக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் நினைவு கூறுகிறோம், நீர் எங்களுக்காக உடைக்கப்பட்டீர், அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். நாங்கள் பூர்ணமாக இருக்கும்படிக்கு ஆண்டவரே, நாங்கள் சுத்திகரிக்கும்படிக்கு இரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. நாங்கள் புதுமையாய் மாற்றும்படிக்கு நீர் இதை செய்திருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். We give you all the praise and the glory, Lord. Even as we partake, God, bring healing to our bodies and Lord, renovation in our minds. ஆண்டவரே, உடலிலே பூர்ண சுகத்தையும் மனதில் ஆண்டவரே ஒரு மாற்றத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். We give you praise in Jesus' name. Amen. Amen. Let's partake together. Thank you, Jesus. Come, let's take our offerings and our tithes. And I want to release the blessings of God upon you as you give into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கிற வேளையில, உங்களுடைய தசம பாகம் காணிக்கையை நீங்கள் கொடுக்கிற வேளையில், தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. And never ever forget the people who are in need around about us. Continue to help the poor and the needy. Give unto them too, and let the church also be a blessing to the community. தேவனுடைய ராஜ்யம் வளரத்தக்கதாக நீங்கள் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை தேவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நம்ம ஜெபிப்போம். பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு கரத்தையும் ஆசீர்வதியும். God bless the hand that given, and Lord, that we give you all the praise and the glory. Thank you, Lord, for you have given us the privilege to be a blessing in the kingdom of God. ராஜ்யத்துக்கு நாங்கள் பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு நீங்களை பயன்படுத்துவதற்கு நன்றி. பிளஸ் this hands that gives unto you for your glory in Jesus' name. Amen. Let's give. Josh. Right. Those who are with us and those who are watching us online, we want to do thank you for joining us and be a blessing. Father, just want to say a blessing over you. Come to and want to release a blessing upon everyone. I want you to, as you give, you know, receive the blessings. Remember the Lord this year. The Lord is going to bring great increase to every one of you. Amen. Those who are watching us online and those who are here, God is going to definitely bring great increase. It's going to be a definite move of God, powerful move of God. தேவனுடைய வல்லமையான அசைவன் நாட்கள் இது. விசேஷமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஃபேமிலியில பெரிய விதத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய இருக்கிறார். I really, really believe that. Bless you, shalom, and God bless you. Thank you for watching.